கரெக்டா சமைச்சதுல எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம்க்கா. நான் பெருசா ஒண்ணும் பண்ணல, இடியாப்பம் பண்ணிருக்கேன், ஆட்டுக்கால் வாங்கி பாயா வச்சிருக்கேன், மீன் பொரிச்சிருக்கேன். ஏன் இவ்வளவு எல்லாம் செலவு பண்ணிருக்க? I'll do one thing. I'll pay you the money. பேயும் பண்ண வேணாம், பிசாசும் பண்ண வேணாம். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு மட்டும் சொன்னா போதும். என்னக்க பாத்துட்டு இருக்க? வா, முதல்ல உட்கார்ந்து சூடாறதுக்குள்ள சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்பாடா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா. உனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன், இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சரி உட்காரு. என்னக்கா யோசிக்கிற? எனக்கும் சென்னைக்கும் ராசி ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் பிரகாஷ என்கொயரி பண்ணதுல சக்சஸே ஆகல, இன்னொரு பக்கம் அந்த காயத்ரி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சும் அவளை பிடிக்க முடியலையே. ஆமாக்கா, நாகர்கோயில் முழுக்க அலைஞ்சு பார்த்துட்டோம், எப்படிக்கா அவ தப்பிச்சு போயிருப்பா? அவளால எப்படி தப்பிக்க முடியும்? அவளுக்கு விழுந்திருக்கிற குத்து காயம் இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவளால நிச்சயம் எழுந்து நடமாட முடியாது, படுத்த படுக்கையாதான் இருப்பா. அவளை ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளுதான் மறைச்சு வச்சிருக்கான். அந்த பவர்ஃபுல்லான ஆளு யாரு? அவளோ நம்ம கண்ணில் படாம நாகர்கோயில இருந்து கடத்திருக்கான். ஐயோ, நீ பேசுறத கேட்ட எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எதுக்காக காயத்ரிய அவன் ஒளிச்சு வச்சிருக்கான்? அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு யாரு? இதெல்லாம் விட $1,000,000 கேள்வி ஒண்ணு இருக்கு. படுத்த படுக்கையா இருக்க ஒரு லேடிய நாகர்கோயில இருந்து எப்படி அவன் கடத்திருப்பான்? கடத்திருக்கானோ இல்ல அங்கேயே ஒளிச்சு வச்சிருக்கானோ. அக்கா, இப்ப தனக்கா அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருக்க, அத பத்திலாம் அப்புறமா பேசிக்கலாம்க்கா. நீ நிம்மதியா சாப்பிடுக்கா. போது போது. என்னக்கா இது? எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி தான் பிரார்த்தனை பண்ணுவாங்க, நீ என்னடானா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நடுவுல பிரார்த்தனை பண்ற? ஆம்புலன்ஸ் சத்தம் கேக்கலையா? ஆமா கேட்டுச்சு, அதுக்கு என்ன? ஆம்புலன்ஸ் போகுதுன்னா அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த சவுண்ட கேட்டாலே அதுக்குள்ள இருக்கிறவங்க உயிர் பிழைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்பேன். சான்ஸே இல்லக்கா, பார்க்க இரும்பு மனுஷி மாதிரி இருக்க, ஆனா உன் மனசு இவ்ளோ சாஃப்டா இருக்கேக்கா. ஷூ, இந்த பாயிண்ட் எப்படி நான் மிஸ் பண்ண? என்னதுக்கா ஆம்புலன்ஸ்? அந்த காயத்ரிய நாகர்கோயில இருந்து ஆம்புலன்ஸ் மூலமா தான் வெளியே கொண்டு போயிருக்க முடியும். பேஷண்ட் ஆம்புலன்ஸ்னு நான் எப்படி யோசிக்காம விட்டேன்? ஆமால, ஆம்புலன்ஸ்ல கடத்தி எங்கக்கா கொண்டு போயிருப்பாங்க? நாகர்கோயில விட்டா அது கடுத்து பெரிய சிட்டிக்கு தான் கொண்டு போயிருக்க முடியும். மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, இந்த மூணு ஊர்ல ஏதாவது ஒரு சிட்டிக்கு தான் கொண்டு போயிருக்க முடியும். சூப்பர் கா, அது எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? வெளியே இன்ஸ்பெக்டர் பாரு, கூட்டிட்டு வா. சரிக்கா. இன்ஸ்பெக்டர், இமிடியேட்டா நாகர்கோயில் கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க நாகர்கோயில இருந்த டைம்ல அந்த ஊர்ல இருந்து எத்தனை ஆம்புலன்ஸ் வெளியே போயிருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி எல்லா டோல் கேட்லயும் இருக்கிற ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அங்க இருந்து எந்தெந்த ஆம்புலன்ஸ் எந்தெந்த ஊருக்கு போயிருக்குன்னு லிஸ்ட் எடுக்க சொல்லுங்க. எஸ் மேடம். போங்க. சூப்பர் ஐடியாக்கா, சீக்கிரமே காயத்ரி அக்காவை கண்டுபிடிச்சிடலான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுக்கா. கண்டுபிடிக்கணும், இந்த கேஸ் எனக்கு விடப்பட்ட சவால். இதுல நான் தோத்துடவே கூடாது, விடவே மாட்டேன். என்ன சத்யா, ஏன் இப்படி பண்ற? ரொம்ப நம்பிக்கையோட நீதானே பேசுன, இப்பயே இந்த மாதிரி வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்க? நம்ம மகா பாப்பா இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு, யார் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளவுதானே? இத்தனை நாள் பாப்பாவை பிரிஞ்சிருந்ததெல்லாம் வேதனையா தெரியலங்க. பக்கத்துல இருந்தும் அவ நம்ம பாப்பான்னு தெரியாம போச்சுல, அதான் வேதனையா இருக்கு.
கண்டுபிடிச்சிடலாம் சத்யா. நம்பிக்கையை விட்டுறாத. ஏற்கனவே நீ நைட்டு முழுக்க தூங்கல, இப்போ நீ மனசை போட்டு வருத்திக்கிட்டு இருந்தா உன் உடம்புக்கு என்ன ஆகுறது? கப்பில் காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சில்வர் டம்ளர்லாம் கொடுக்க மாட்டாங்களா ஹோட்டல்ல? ஏமா, இங்க வந்து சில்வர் டம்ளர்ல காஃபி கேக்குறியே, கப்பில் குடிச்சா என்னவா? சுஜாதா, ஏன் பாப்பா கத்திக்கிட்டே இருக்கா? நீங்க பேசாதீங்க, பாவம் குழந்தை. சொல்ல சொல்ல கேட்காம கார்ல இழுத்தடிச்சு வீடு ஹோட்டல்னு அலைய விட்டுட்டீங்க. பாப்பாக்கு அலுப்பா இருக்காதா? ஃபீவர் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வீட்ல கரண்ட் இல்லனா நான் என்ன பண்ணுவேன்? குழந்தைக்கு இது புது இடம். அவ படுற பாட்டை பார்த்தா மனசு பதறது கார்த்திக். வீட்டுக்கு போலான்னு சொன்னா நீங்க ரெண்டு பேரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஏதாவது உடம்பு சரியில்லனா சொல்லு, டாக்டர் கூட்டிட்டு போலாம். அவளுக்கு தேவை இப்ப டாக்டர் இல்ல, அவளுக்கு ஃப்ரெஷ் ஏர் வேணும், அவ்வளவுதான். அதை ஏன் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? ஃப்ரெஷ் ஏர் தானே வேணும். இரு, ஜன்னல் திறந்து விடுறேன். இப்ப பார், நல்ல காத்து வருது. குட்டி அங்க பாருங்க, அங்க பாருங்க. எனக்கு கேட்டுச்சுங்க, சத்தியமா கேட்டுச்சு. கேட்ட உடனே அடி வயிறெல்லாம் பொங்குது, நெஞ்செல்லாம் துடிக்குது. நிச்சயமா அது மகா பாப்பா தாங்க. சத்யா, இது ஏசி ரூம், வெளி சத்தம் பெருசா உள்ள வராது. எனக்கு கேட்காது, உனக்கு மட்டும் எப்படி கேட்டுச்சு? ஐயோ, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சத்தியமா எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்றல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில அந்த பிச்சை எடுக்கிற பொம்பளை மகா பாப்பாவை வச்சுக்கிட்டு இருந்தால, அப்ப எனக்கு இதே மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரியுங்க, அது நம்ம மகா பாப்பா தாங்க. இங்க பக்கத்துலதான் எங்கேயோ இருக்கா. சத்யா, சத்யா, என்ன பண்ற? சத்யா, சத்யா, எந்த குழந்தை சத்தம் போட்டாலும் ஒரே மாதிரி தான் கேக்கும். இல்லங்க, நம்ம மகாவோட குரல் மாதிரி தான் இருக்கு. இங்கதான் எங்கயோ கேக்குது. என்ன பண்ற? வேற யாராவது உள்ள இருந்தா தப்பாயிடும். இல்லங்க, எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சுப்பாங்க. வேண்டாம் சத்யா. என்ன விஷயம் சார்? உள்ள குழந்தை கத்துற சத்தம் கேட்டுச்சு. ஆமா, என் குழந்தை தான். அதுக்கு என்ன இப்போ சார்? குழந்தைய நாங்க கொஞ்சம் பாக்கணும் சார். என்னம்மா, எதுக்குமா இப்படி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? சார், சார், ரியலி சாரி சார். நாங்க பக்கத்து ரூம்ல தான் தங்கியிருக்கோம். எங்க குழந்தை காணாம படிச்சு தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கோம். அதான் குழந்தை சத்தம் கேட்டதும் எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. என்ன? நாம நல்லா விசாரிச்சிட்டோம். கார்த்திக்கு பெங்களூர்ல அந்த ஒரு வீட தவிர வேற வீடே இல்ல. அப்ப வேற எங்க தான் போயிருப்பாங்க? என்ன சொல்றீங்க? ஒருவேளை குடும்பத்தோட வெளியே போனா எங்க தங்க முடியும்? ஏதாவது ஹோட்டல்ல இல்ல ரிசார்ட்ல தானே தங்க முடியும்? ஆமாங்க. மகா பாப்பா இங்கதான் பக்கத்துல இருக்கான்னு உன் உள் மனசு சொல்லுதுன்னா அது இதுவரைக்கும் பொய்யா இருந்தது இல்ல? இப்போ ஏன் அது நிஜமா இருக்க கூடாது? தெரிஞ்சாச்சு. மாமியாரு குழந்தையோட தங்கிருக்காங்க. எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது மேடம்.
அந்த டீடைல் வேணும்னா நீங்க ரிசப்ஷன்ல தான் கேக்கணும். வரேன் மேடம். சத்யா ப்ளீஸ் டென்ஷன் ஆகாம இரு. நான் போய் ரிசப்ஷன்ல கேட்டு வரேன். நீ டென்ஷன் ஆகாத, நான் கேட்டு வரேன். வந்துடுறேன். என்ன டீடைல் வேணும் மேடம்? என்ன டீடைல் வேணும்? நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம். எங்க குழந்தைய ஒருத்தர் திருடிட்டு போயிட்டாரு. அதை தேடி தான் நாங்க அலைஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு தான் பக்கத்து ரூம் டிஸ்டர்ப் பண்ணீங்களா? ஆமா மேடம். அது கார்த்திக்ன்ற ஒருத்தர் கிட்ட தான் இப்ப இருக்கு. அவர் இந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காருன்னு தெரியும். என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி நாகர்கோயில இருந்து புறப்பட்ட ஆம்புலன்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணீங்களா? ஆமா மேடம். மொத்தம் 5 ஆம்புலன்ஸ் நாகர்கோயில இருந்து புறப்பட்டு இருக்கு. அதுல 4 ட்ரேஸ் பண்ணிட்டோம். நாலுமே மதுரை ஹாஸ்பிடலுக்கு போன ஆம்புலன்ஸ் தான். அதுல இருந்து பேஷண்டோட டீடைல்ஸும் செக் பண்ணிட்டோம் மேடம். Another one. அவங்க ஒவ்வொரு டோல் கேட்லயும் கிராஸ் பண்ணிருக்கு மேடம். இது மதுரை டு திருச்சி மேடம். இது திருச்சியை தாண்டி சமயபுரம். இது விழுப்புரம். இது திண்டிவனம். இது செங்கல்பட்டு. இது போரூர். அவங்க போரூர் வழியா தான் சென்னைக்கு வந்திருக்காங்க. So what? மேடம், போரூர்ல இருந்து சென்னை சிட்டிக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சிக்னல்ல இருக்கிற செக்யூரிட்டி கேமரா ஃபுட்டேஜையும் நான் செக் பண்ண சொல்லியிருக்கேன் மேடம். ஓகே. ஏன்னா போரூர் டோல்ல இருந்து எந்த வழியா போயிருக்குன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் லேட் ஆகும் மேடம். ஏன் லேட் ஆகும்? அந்த ஆம்புலன்ஸ் போரூர்ல இருந்து எக்ஸிட் ஆன டைம் தெரியும்ல? ஒவ்வொரு ரோடுக்கும் அப்ராக்ஸிமேட்டா டைம் கால்குலேட் பண்ணி பர்టిక్యులர் ஃபுட்டேஜ் செக் பண்ண வேண்டியதானே? அததான் மேடம் செஞ்சிட்டு இருக்கோம். அவங்க போரூர்ல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல நிறுத்தி சாப்பிட்டு லேட் பண்ணிருக்கலாம் மேடம். இல்ல ஒருவேளை அவங்க வேற யாருக்காவது காத்துட்டு இருந்திருக்கலாம் மேடம். எதுக்கு நீங்களா ஒரு காரணம் சொல்றீங்க? ஏன்னா நம்ம எஸ்டிமேட் பண்ண டைம் படி எந்த கேமரா ஃபுட்டேஜ்லயும் அந்த ஆம்புலன்ஸ் இல்ல மேடம். அந்த ஆம்புலன்ஸ் எந்த ஹாஸ்பிடலோட ஆம்புலன்ஸ்னு தெரியதா? அதோட 4 பக்க வியூவும் ஜூம் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துர்க்கேன் மேடம். எந்த ஹாஸ்பிடல் பேருமே இல்ல. பிரைவேட் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தான் இருக்கு. இத சொல்றதுக்கு தான் ஒரு டீம் போட்டிருக்கா? இல்ல மேடம். அவங்க ரொம்ப கவனமா அடையாளத்தை மறைச்சிருக்காங்க மேடம். போட்டோல ஆம்புலன்ஸோட நம்பர் இருக்குல்ல, அத வச்சு ட்ரேஸ் பண்ண முடியாதா? அத வச்சு தான் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். ஏதாவது சம்திங் வியர்ட் பெக்யூலியரா ஸ்பெஷலா ஏதாவது அடையாளம் இருக்கா? இல்ல அந்த ஆம்புலன்ஸ்ல ஏதாவது சிம்பிள் இருக்கான்னு பாருங்க. அந்த நம்பரை வச்சு சிட்டி முழுக்க ரெட் அலர்ட் கொடுங்க. எஸ் மேடம். உள்ள டிராவல் பண்ணது யாரும் தெரிஞ்சதா? இல்ல மேடம். சுத்தி ஸ்கிரீன் போட்டுருக்காங்க. செக்யூரிட்டி கேமரா எல்லாம் டாப் ஆங்கிள் இருக்கிறதுனால டிரைவரோட மார்பு வரைக்கும் தான் தெரியுது மேடம். அவனோட முகம் தெரியல மேடம். ஒரு ஆம்புலன்ஸை உடனடியாக ட்ரேஸ் பண்ண முடியல. அவங்க எல்லா அடையாளத்தையும் மறைச்சிட்டாங்க மேடம். அதனால தான் லேட் ஆகுது. அப்போ அந்த நம்பரை சர்க்குலேட் பண்ணுங்க. எல்லா டிராஃபிக் சிக்னல்ல இருக்கிற ஃபுட்டேஜையும் உடனடியாக செக் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எந்த சிக்னல்ல அந்த ஆம்புலன்ஸ் எந்த டைமுக்கு கிராஸ் பண்ணியிருக்குன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகும். எஸ் மேடம். உடனடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லிடுறேன் மேடம். ஏதாவது ஒரு சிக்னல்ல அது கண்டுபிடிச்சா போதும். அது எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு அந்த டைமிங்கை வச்சு அதோட ரூட் முழுசா நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம். குயிக் போங்க. ஓகே மேடம். நம்ம பக்க
பக்கத்துல இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணாம இருந்திருந்தா ஒருவேளை மேனேஜ்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதால நம்ம மேல கோவமா இருக்காங்க. இப்ப அதனால எனக்கு போலீஸ் வந்து கேட்டா அவங்க சொல்லிதானே ஆகணும். எங்க சுஜாதாவும் கார்த்திக்கும் இந்த பக்கமா எங்கேயும் போயிடல? நான் அரை மணி நேரமா இங்கதான் இருக்கேன். அவங்க போகல. சீக்கிரம். ஹலோ குமார். மேடம். ஏப்பா ரூம் நம்பர் 107ல யார் யாரெல்லாம் தங்கிருக்காங்க? சார் தமிழ் ஆளுங்க தான் சார் தங்கிருக்காங்க. ஒரு ஆளும் ரெண்டு லேடிஸும் இருக்காங்க சார். ஒரு கை குழந்தை வச்சிருந்தாங்களா? ஆமா சார் வச்சிருந்தாங்க சார். அப்படியா? தமிழ் பாப்பா தமிழ் பாப்பான்னு கொஞ்சிட்டு இருந்தாங்க சார். என்னோட குழந்தை சார். சார் கன்ஃபார்ம் ஆச்சு. மேல போய் ஓகே சார் வாங்க சார். ரூம் காமி. போறதுக்கு வேற வழி இல்லையே. சரி வாங்க. எப்படி தப்பிச்சு போயிருப்பாங்க? கீழே ரிசப்ஷன்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அதுல பார்த்தா தெரிஞ்சிடும் சார். ஓகே எப்படி தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு தெரிஞ்சிடும். வாங்க வாங்க சார். மேடம் நேத்துக்கு இன்னைக்கு உள்ள சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ் எடுங்க சார். அவன் வாசல் வழியா வருவான்னு முட்டால் மாதிரி இங்க காத்துக்கிட்டு இருந்தேன். பஞ்சம் சார். ஃபுட்டேஜ் ரெடி சார். ப்ளே பண்ணுங்க சார். அதோ வந்த கார்த்திக். கேங்க சுஜாதாக்கு தெரியாம இது நடக்குதுன்னு நினைக்கிற பாருங்க இவ்வளவு கோவமா போறானு சார். இந்த பேக் டோர் எக்ஸிட்ட காட்டுங்க. பார்க்கிங் ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணுங்க. சார் சார் காரில் போகிறாங்க சார். தம்பி அதை ஸ்டாப் பண்ணுங்க. வண்டி நம்பருக்கு ஜூம் பண்ணுங்க. அவன் சிக்கிட்டான் சார். இந்த நம்பரை வச்சு அவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க இவ்வளோ கிரிமினல் தனம் பண்ணியிருக்கான்? அவன் எங்கே வேணாலும் ஓடி ஒளியட்டான். மகா பாப்பாவை விட்டுற மாட்டேன். இன்னைக்கு நானும் அவனு பாத்துடுறேன். எனங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? மாப்பிள்ள சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்டி. அது புரியாம நீ ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? நீ வாய மூடுமா? நீ இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த ஆட்டோ ஆடுறாரு. ஏங்க கார்ல இருக்கிற டயப்பரை எடுத்துட்டு வரேன் தானே போனீங்க? அதுக்குள்ள எதுக்குங்க இப்படி அவசர அவசரமா கிளம்ப சொன்னீங்க? அதுவும் போட்டது போட்டபடி ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஓடுற மாதிரி, அதுவும் பின்வாசல் வழியா? எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம்? கொஞ்சம் அமைதியா வாயன் சுஜாதா. நாங்க போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். எனக்கு இப்பவே விஷயம் தெரிஞ்சாகணும். என்ன நடக்குதுங்க? நான் தனியாளா இருந்தா பரவாயில்ல. கொண்டா இது குழந்தை நினைச்சீங்களா இல்ல என்ன நினைச்சீங்க?
அங்கேயும் இங்கேயும் அலக்கழிச்சிட்டு இருந்தா குழந்தையோட உடம்பு என்னத்துக்காகும்? கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? பாப்பா உன் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு இவ்வளவும் பண்றாரு பைத்தியக்காரி. பதில் சொல்லுங்க, உங்ககிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாரு, அங்க போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அங்க என்ன, எங்க போறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுல இருந்தே நீங்க சரியில்லை, தேவையில்லாம பதறீங்க. உங்க கையில என்னடானா வேற ஒரு போன் இருக்கு, யாரையோ பார்த்து பயப்படுற மாதிரியே இருக்கீங்க. என்னதான் நடக்குது இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லியே ஆகணும், என்னதான் நடக்குது? ஆக்சுவலா பெங்களூர்ல நான் ஒரு புது பிசினஸ் பேசி முடிச்சிருக்கேன். அதுல என் கூட போட்டி போட்டவங்க தோத்து போயிட்டாங்க. என் மேல கொலை வெறியோட என்ன தேடிட்டு இருக்காங்க. இது எப்ப நடந்தது? ஏன் இத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல? அது வந்து உன்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் தாண்டி சொன்னேன். நீ சொன்னியா? அப்போ இதெல்லாம் கார்த்திக் கிட்ட முதல்ல சொல்லிட்டாரா? என்ன கார்த்திக், இது ரொம்ப சங்கடத்துல இருந்தாரு. நான் தான் என்ன மாப்பிள்ள என்ன ஏது முகமே சரியில்லையேன்னு கேட்டேன். உடம்பு கிடம்பு சரியில்லையான்னு விசாரிச்சேன். அப்பதான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. நான் தான் உங்ககிட்ட சொன்னா உன் மனசு பாதிக்கும், அதனால உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன். நீங்களே ஏன் தினமும் எங்களை தேடி வரீங்க? வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம். நன்றி.